பள்ளிப்பாளையத்திலிருந்து சங்ககிரி போற வழியில ஒட்டமத்த ரவுண்டானாக்கு முன்னாடியே இருக்குங்க. கல்யாண சீர்வரிசைக்கு ஃபர்னிச்சர் பொருள் வாங்கணும்னா நம்ம லக்கி ஃபர்னிச்சருக்கு வாங்க. அதிகரித்து வரும் கொரோனா அதிருப்தியாகும் பொதுமக்கள் ஒரு விரிவான ரிப்போர்ட் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் எம்கே பிரபு. தொடர்ந்து நம்ம சேனலில் பள்ளிப்பால் தொட்டி நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம், வெளியில் இருக்கிற நிறைய விஷயங்களை பேசுகிறோம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் நம்ம தவிர்க்க முடியாத நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 9 வார்டுகள் முழுமையாக ஊரடங்கு செய்யப்படுது அப்படின்ட்டுருக்காங்க. உங்களுக்கு இது கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், என்ன அது என்ன 9 வார்டு மட்டும் ஊரடங்கு, ஊரடங்குன்னா மொத்தம் ஊரடங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது என்ன 9 வார்டு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பள்ளிப்பாளையம் இந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா 21 வார்டு. இந்த 21 வார்டில் ஒரு குறிப்பிட்ட 9 வார்டுகளில் மட்டும் இந்த 10 நாளில் கொரோனா பாதித்தவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போகவும், நேற்றைய முன்தினம் மாவட்ட கலெக்டரோட கூட்டம் என்பது நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் என்பது பேசப்பட்டிருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அதிகரித்து வரும் கொரோனாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அந்த பேசின விஷயத்தோட அடிப்படையில் தான் கடைசி பட்சமாக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம், இப்போ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அது நகராட்சி பகுதியில் அது ஒரு வார்டாக இருக்குது. இந்த வார்டில் கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 2-3 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறதையும் நம்ம கண்டறிஞ்சிருக்காங்க. ஒரு சில உயிரிழப்பு கூட இந்த பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் நடந்திருக்கு. அதனால் வந்து பள்ளிப்பாளையம் நகராட்சி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 9 வார்டுகள் முழுமையாக அடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்பது சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பள்ளிப்பாளையத்தில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 50 மேற்பட்ட பாதிப்பு என்பது அதிகமாக இருக்குது. அதாவது கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கனால இப்படியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக 9 வார்டுகள் அடிக்கிறதுன்னு இருக்காங்க. அந்த 9 வார்டுகளில் இது ஒரு வார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் ரொம்பவும் ஒரு பிரதானமான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். சனிசந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இதய பகுதி மாதிரி இந்த பகுதி அடைக்கப்படுறதுனால எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, இப்போது பள்ளிப்பாளையம் முன்னாடி பார்த்திங்கன்னா இயர் தட ரோடு ஒன்று இருக்குது, அந்த பாதையும் அடைச்சிட்டாங்க. இப்போ இதுவும் அடைச்சிட்டா வரக்கூடிய மக்கள், அதாவது ஈரோடு மற்ற இடங்கள்லேருந்து வெளியே வர மக்கள், இந்த ஊருக்குள்ளே வர மக்கள் நேராக பார்த்தீங்கன்னா அக்னிமாரிய கோயில் மட்டும்தான் போக முடியும். அங்கேயும் ஒரு சில இடங்களில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காளியா கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அடைச்சிருக்காங்க. மருது டீ கடைக்கு ஆப்போசிட் அடைச்சிருக்காங்க. அப்படி எப்படி பார்த்தாலும் எங்கேயும் உள்ளே போக முடியாத ஒரு சூழல் என்பது தான் இருக்குது. இப்படி ஊர் முழுக்க அடைக்கிறதுல இந்த பகுதியில் இந்த 2 நாளாக ரொம்ப பெரிய அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நகராட்சி ஊழியர்களும் பொதுமக்களும் ஒரு மோதக்கூடிய சூழல் என்பது உருவாயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 15 நாளைக்கு வந்து நீங்கள் லாக்டவுனு வீட்டுக்குள்ளே இருங்க, யாரோ கொரோனாவில் பாதிக்கப்பட்டால் அவங்க வீட்டை மட்டும் அடைங்க, எங்களை அடைக்க சொல்கிறது எந்த வகையிலும் பொருத்தமாக இருக்காது, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உணவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பணம் வாங்க போறேன், எல்லாத்தையும் நல்லா இருக்க முடியாது. சரியா, என்ன ஓனருக்கு வேலை செஞ்சு அவங்க போட்டு கலைஞ்சாதான் வாங்கம்மா. இதுக்குள்ள வேலை செய்யறவங்க எப்படி போவாங்க? அது எதுக்கு
उच्चा இந்த காலகட்டத்தில் என்பது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பள்ளிப்பாளத்தை ஒட்டி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக புரிஞ்சு கொண்ட விஷயம் இது தான். இது நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சூழல் நோக்கி நம்ம பள்ளிப்பாளையம் போயிட்டுங்கிறத நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சரி ஓகே ஒரு நல்ல விஷயத்துக்காக கொரோனாவை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக லாக்டவுன் பண்ணுறாங்க ஓகே, இதில் பாதிப்புன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இதில் யார் அதிகமாக பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிப்பாளையம் பகுதி முழுவதுமே விசைத்தறி சார்ந்த தொழிலாளர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஈரோடு வேலைக்கு போகிறவங்களும் நிறையா இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதியான டைமில் இப்போ அடைச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஈவினிங் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய கேள்வி இருக்குது. விசைத்தறிகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீப காலமாக இயங்கியிருக்கு. ஆனால் நகராட்சி சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு தொழில் நிறுவனங்களும் கடைகளும் வந்து வைக்கக்கூடாது, தறிப்பட்டறைகள் கண்டிப்பாக ஓட்டக்கூடாது, 15 நாளைக்கு இப்படியான ஒரு முடிவு என்பது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய அதிருப்திகளை ஏற்படுத்தவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, சனிக்கிழமையும் கறிக்கடைகளுக்கு முழுமையான விடுமுறை என்பது சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவோம், நம்ம சனிக்கிழமை மக்கள் எடுத்து பயன்படுத்துவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது சனி ஞாயிறு முழுமையான ஊரடங்கு அப்படின்னு, அதாவது பார்த்திங்கன்னா கடை வியாபாரிகளுக்கு மட்டும், பொதுமக்களுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிறு ஒரு நாள் மட்டும் அப்படியான விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கடை வியாபாரிகள் நிறையவும் பாதிக்கப்படக்கூடிய சொல்லிருக்குது. இப்போது கொரோனாவை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு பொருளாதார இழப்பு, இதனால் பார்த்திங்கன்னா நிறைய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பள்ளிப்பாளையத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி வரதும் இந்த நேரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். நகராட்சி மற்றும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு எந்த மாதிரியான செட்பேக்கில் இருக்காங்க, எந்த மாதிரி நடவடிக்கை உட்படுறாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், ஏதாவது கமெண்ட்கள் இருந்தால் கீழே சொல்லுங்கள். வேறு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.